You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்பதாக சங்கீதம் 105 வாசிக்கிறோம். எந்த இடத்துல அவருடைய வார்த்தைகளை சொல்ல போனாலும் கட்டாயம் இந்த வசனத்தை நான் உபயோகப்படுத்த விடுவது உண்டு. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார். ஆமேன். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க, இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியை அநேக எங்களிடத்துல பார்க்குற இடங்கள்ல கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கப்புறம் நேர்முகத்திலையோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு ரொம்ப அருமையான அந்த நிகழ்ச்சி எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி எங்களிடத்துல சொல்லுகிறது உண்டு. அதனால இந்த நிகழ்ச்சிகளை பலருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வருகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் பார்த்து இதில் பிரயோஜனப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் பார்த்து உங்கள் விசுவாசத்தின் வாழ்க்கையை கொஞ்சம் சற்று வேறு பக்கமாக திருப்பி ஜபிக்கும்படி ஆசைக்கிறேன். ரோமர் எழுதினதான புத்தகம், அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறதான இந்த புத்தகத்தில் 12:12 வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் வாழ்க்கைக்கு கொஞ்சம் இது பிரயோஜனமாக இருக்கும். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜபத்தில் உறுதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை இந்த இடத்துல அழகாக எழுதியிருக்கிறார். ரோமா பொறிக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதப்பட்டிருக்கிறதான் இந்த வார்த்தைகள். அதனால இங்க இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய பொறுமையை இழந்துடுறோம், சந்தோஷத்தை இழந்துடுறோம், நம்முடைய விசுவாசத்தை இழந்துடுறோம், நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன பண்றோம் எழுந்துடுற கால சூழ்நிலைகள் அப்படி நம்ம வாட்டி வதைக்கிறது. சில நேரத்துல நம்மை நாமே நம்ம என்ன பண்ணிடுறோம், நிதானத்தை எழுந்துடுறவர்களா காணப்படுகிறோம். அதனால நல்ல ஒரு விசுவாசி, ஒரு ஊழிய செய்கிற ஊழியக்காரர், ஊழியக்கார அம்மா அப்படின்ற ஒரு அதிகாரத்துல ஒரு அர்த்தத்துல இந்த இடத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, நம்பிக்கை என்ன பண்ணுங்க, சந்தோஷமா தேவன் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. இந்த காலை நேரத்துல இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்க வீட்டில இருந்தோ இல்ல பிரயாணப்பட்டு கொண்டோ உங்க வேலை மேல இருந்தோ நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நிகழ்ச்சியை பாக்குறோமே அப்படின்னு சொல்லி நீங்க இந்த தொடர்ச்சியாக நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை ஸ்திரீமாருங்க அம்மாமாருங்க வீட்டுல வேலை பண்ணி கொண்டு இருந்தோ இல்ல நீங்க உட்கார்ந்து இல்ல வாலிப பிள்ளைங்க எங்கேயாவது பிரயாணப்பட்டு இந்த நிகழ்ச்சியை இல்ல ஊழியக்காரருங்க ஊழியக்காரங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒருவேளை உங்க ஊழியத்தின் விசுவாசத்துக்காக நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்னால் இங்க வசனத்துல வாசிக்கிறோம், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ரிஜாய்ஸ் இன் ஹோப். நம்பிக்கையில எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றார். தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கைய என்ன பண்ண, சந்தோஷமா மாற்றிடும், துக்கத்தை மாற்றிடும், வேதனையை மாற்றிடும். உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரம் வருதா, நெருக்கடி உண்டாகுதா, உங்க விசுவாசத்தை கெடுக்கணும், உங்களை கொஞ்சம் பின்னாடி தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு திட்டத்தை சாத்தான் கொண்டு வரும். குழப்பமான சூழ்நிலை உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், கருத்து வேறுபாடு சொந்த குடும்பத்துல, மனைவி இடத்துல, பிள்ளைங்க இடத்துல, கணவன் இடத்துல, இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற உறவுக்கு யாரா இருக்கட்டும் அவங்க இடத்துல கருத்து வேறுபாடு இருக்குதா. நீங்க உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு உபத்திரமா இருக்கலாம், சகிப்பு தன்மை இல்லாம இருக்கலாம், வேதனை உண்டாக்குற காரியமா இருக்கலாம். அதுல நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. பேஷண்ட் இன் எ ட்ரிபுலேஷன். உபத்திரவத்துல பொறுமையா இருங்கன்னு சொல்லி இங்க எழுதப்படுகிறார். 3வதாக ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, தரித்து இருக்கணும். கண்டினியூங் இன்ஸ்டன்ட் ப்ரேயர், கண்டினியூங் இன்ஸ்டன்ட் இன் ப்ரேயர். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்கள், கண்டினியூங் இன் ப்ரேயர், கண்டினியூஷன், தொடர்ச்சியாய் தேவனிடத்தில் உறவாடி கொண்டிருப்பது, ஜபித்து கொண்டிருப்பது, இத கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த குடும்பத்துல வருகிற பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மேல
நம்பிக்கையா சந்தோஷமா இருக்கிறாங்கள, பிரச்சனை உபத்திர வரும்போது பொறுமையா இருக்கிறாங்க, ஜபத்துல உறுதியா இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிப்பார், அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய இரக்கம் இருக்கும், அந்த குடும்பத்துல கர்த்தர் தயவை பாராட்டுவார், உதவி செய்வார், நடத்துவார். தேவனுடைய காரம் தாங்க, ஊழிய பாதையில கர்த்தர் நடத்துவார், குடும்ப காரியத்தை நடத்துவார். ஒருவேளை பல பல தரப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது, சபை ஊழியம் இருக்குது, சுவிசேஷ ஊழியம் இருக்கு, அதுக்கு பிற்பாடு வாலிப பிள்ளைங்களுக்கு மத்தியில, சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில, இல்லது வேற சிறைசாலை ஊழியத்தை செய்யலாம், இல்லது மிஷினரி ஊழியத்தை செய்யலாம், எந்த ஊழியத்தை செய்தாலும் தேவ சமூகத்துல நீங்க தேவனோடு கூட நீங்க தரித்து இருக்கும் போது ஆண்டவராக தேவன் உங்களை அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஜபத்துல உறுதியாய் தெரிவித்திருங்க, ஜபம் பண்ணி எப்போதும் தேவன் நோக்கி என்ன பண்ண, ஜபம் பண்ணணும், குறிப்பிட்ட காரியங்களுக்கா மாத்திரம், ஆபத்துல சமயத்துல மாத்திரம் என்ன பண்ண, கர்த்தரை தேடக்கூடாது. நிகழ்ச்சிகளுக்காக வீட்டுல பிறந்த நாள் வருது, கல்யாண நாள் வருது, அதுக்கு பிறப்பாடு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம், எக்ஸாமினேஷன் எழுதணும், இதுக்கு மாத்திரம் கடவுளை தேடி வர்றதோ கடவுளுடைய பிள்ளைங்க கிட்ட ஜபத்துக்கு வர்றதோ கிடையாது. எப்போது தேவன் நோக்கி ஜபம் பண்ணணும். அப்போ சிலர் 10 அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட மனுஷன் சிசிரியான பட்டணத்துல ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான், அவன் எப்போதும் தன் குடும்பத்தாரோட கூட சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனா இருக்கிறான், ஜபத்துல உறுதியா இருக்கிறான், ஜபத்துல அவன் தரித்து இருக்கிறான். அவனுக்கு பல வேலையாட்கள் உண்டு, நூற்றுக்கு அதிபதினா ஒரு பெரிய பட்டாளத்தின் அதிபதி, அவனுக்கு ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் இருப்பாங்க. வானு சொன்ன வரத்துக்கும் போன்னு சொன்ன போறதுக்கும் பல வேலையாட்கள் உண்டு. ஆனா இந்த மனுஷன் பாருங்க எப்போது தேவன் நோக்கி ஜபிக்கிறவனா காணப்படுகிறான். அப்படி எந்த குடும்பத்துல ஜபம் இருக்குதோ, எந்த குடும்பத்துல தேவன் இருக்கிறாரோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பத்துல உபத்திரவம் இருக்காது, அந்த குடும்பத்துல கசப்பு இருக்காது, அந்த குடும்பத்துல தேவையில்லாத காரியம் இருக்காது. தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் இங்க சொல்றாரு, நம்பிக்கையில எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் சொல்றாரு. ஆங்கிலத்துல கூட ரொம்ப அழகு, ரிஜாய்ஸ் இன் ஹோப், பேஷண்ட் இன் ட்ரிபிலேஷன், கண்டினியூங் இன் இன்ஸ்டன்ட் இன் ப்ரேயர். இதெல்லாம் இந்த காரியத்தை நீங்க தொடர்ச்சியா செயல்படுத்தி பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். தேவனுடைய கரம் உங்க குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒரு விசுவாச வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கு விலக்கி, எல்லா விதமான சத்துருவின் தந்திரங்களுக்கு விலக்கி, கர்த்தர் அவருடைய தீர்மானத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்கும், தேவனுடைய திட்டங்கள் வாழ்க்கையில பலிக்கும். இந்த மூன்று காரியம் மனசுல வச்சுக்கல, நம்பிக்கையில சந்தோஷம், உபத்திரவத்துல பொறுமை, ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நம்ம எல்லா செயல்படுகிற திட்டமிடுகிற ஒவ்வொரு ஒன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை இந்த நாளையில நாங்கள் பார்ப்பதற்கும், இதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் எங்க மனக்கண்களை திறந்ததற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றீங்களா? கர்த்தாவே, இந்த நாளையில உங்களுடைய பிள்ளைங்க கேட்டிருக்கிற இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, தேவ சமூகம் நடத்தட்டோம்ப்பா, நம்பிக்கையில சந்தோஷமா, ஆண்டவரே தகப்பனே உபத்திரவத்துல பொறுமையா இருக்கட்டும், ஜபத்துல உறுதியா தரித்து இருக்கட்டும், கர்த்தர் நீங்க தொடர்ந்து நடத்துவீராக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.